எவ்வளோ நேரமா இருக்கு? ஒரு வாரம் ஆயிடுச்சுங்களா? இங்கே தான் இருக்கு, எங்கேயும் போல. பெருசா இருக்கா? என்ன இந்த மாதிரிலாம் விறகு போட்டா வந்து தான் தேர்ந்துரும். இந்த மாதிரி விறகுலாம் போட்டா அப்புறம் எலி வளம் நிறைய இருக்கு போல இருக்கு. வலைக்குள்ளலாம் போயிட்டா என்ன பண்ணுறது? வலைக்குள்ளலாம் போயிடுமே. இந்த மாதிரி விறகுலாம் போட்டு வைக்க கூடாது, எதனா ஹைட்ல வச்சு வைக்கணும். பாம்பு வந்து உங்களை பார்க்கணும், உங்களை கடிக்கணும்னு வராது. அதோட உணவு இது எங்க எங்க இருக்கோ அங்கெல்லாம் வரும். இங்க இருக்குமான்ட்டு டவுட் தான். போட்டா தான் நான் இப்போ போட்டுக்கலாம். பார்த்தாங்க
இந்த பானை அடிலாம், இந்த பானை தூங்க, அத தூக்க. ஆமா சாம பெருசு குசி வேணும். நான் எதுவும் பண்ணாதான அது அவங்களை கடிக்காதுப்பா. இல்ல இல்ல கடிப்போம். அதுக்குதான் அது தலையை கீழே தோணி வருது, வெட்டி கடி கொடுத்தாதான். ஏய் உள்ளே போக மாட்டேங்குது. தலை பிடிக்க முடியாது. பாம்பு பிடிச்சிட்டியா? அங்க பார்த்தே இல்லையா? வெரி குட் பா. ஏ அது வேலையா நைட்னு வந்தாரு? விட்டுருங்க. சுடுகாட்டுல போயிட்டு விறகு மட்டும் போட்டு வைக்காதீங்க நீங்க. அந்த மாதிரி போட்டு வச்சாலும் கம்பல்சரி வந்துருங்க. என்ன விஷயம்னா எலி வருங்கா, எலி பின்னாடியே நம்ம ஃபுட் இருக்குன்னு நினைச்சு வந்துடும். இப்போ நான் இங்க நோண்ணும்ல, இது ஃபுல்லா வலை இருக்கு. நீங்க அங்க போயிட்டு பாருங்க, கடபாரு குத்தி இருப்பேன். இங்கயா
நந்தாமா மதனு மதனு பார்த்துட்டாங்க பாம்பு ஆ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி விறகுலாம் போட்டு வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கிளியர் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து கிளியர் பண்ணலனா என்ன ஆகும்னா அதுக்குள்ளே வந்து எலி வந்து கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிரும். எலி கூடு கட்டி வாழ ஆரம்பித்தாலே அந்த எலியோட யூரின் ஸ்மெல்லுக்கும் மோஷன் ஸ்மெல்லுக்கும் எங்கே இருக்க பாம்போ நம்ம உணவு இருக்குதுன்னு நம்ம வீட்டுக்குள்ளே தேடி வந்து இந்த மாதிரிலாம் இன்சிடெண்ட் நடக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி விறகுலாம் போட்டு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கிற இடத்துல போட்டு வைங்க. இந்த மாதிரி எதுவும் குப்பை மாதிரி போட்டு வைக்காதீங்க. கொஞ்சம் நீட்டாக ஒரு ஹைட்டை மெயின்டைன் பண்ணி அது வந்து பார்க்குற மாதிரி ஒரு விசிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ ஹைட்டை மெயின்டைன் பண்ணி வச்சா என்ன எலிங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே தங்காது. நீங்கள் தரையில் போட்டு வச்சா அதுக்குள்ளே வந்து வலை நோண்டி இந்த மாதிரி தங்கிடும். நிறைய பாம்புகளும் வரும். அது இல்லாமல் நிறைய இன்சிடென்ட்டும் நடக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்களாம் நம்ம விறகு இருக்குது விறகு எடுக்க அடு காலையில் அடுப்பு பற்றிக்கலாம் அப்படின்ட்டு விறகு எடுக்க போவாங்க. அந்த டைமில் வந்து எலிங்களை சாப்பிட்றதுக்கு அந்த பாம்புங்க வந்திருக்கும், விஷ பாம்புங்களே வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து விறகு எடுக்க தான் போவோம். ஆனால் அந்த பாம்புங்களை பொறுத்தவரையும் நம்மளை அடிக்கிற மாதிரி தான் தோணும். அதால் வந்து நம்மளை கடிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய இந்த மாதிரி கடி போட்டும் இருக்காங்க நிறைய பேர். தயவு செஞ்சு வீட்டை சுற்றி எப்பவுமே க்ளீனாக வச்சிங்க. இந்த மாதிரி வேஸ்டேஜ் திங்ஸ்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு போட்டுக்கிறது கொஞ்சம் நீட்டாக வச்சிங்க. வந்துருப்பீங்க ஒரு பாம்பையெல்லாம் ரெஸ்க்யூ பண்ணிட்டேன். இந்த நைட்டில் வந்து பாம்பை என்னால் ரெஸ்க்யூ பண்ண முடியல. என்னென்னா அந்த விறகு எடுத்துகிட்டு பார்த்தா அந்த விறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வளர்ந்தது. எந்த வலைக்குள்ளே போச்சுன்னே தெரியல. என்னால் ரெஸ்க்யூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இது மாதிரிலாம் வைக்காதீங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க, இதெல்லாம் வைக்கிறதா தான் கொஞ்சம் ஹைட்டை மெயின்டைன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு வீட்டை சுற்றி எப்பவுமே க்ளீனாக வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.